உலகுல முதல் 10 அதிக வேகமா பயணிக்கிற உயிரினங்கள்ல 5வது இடத்துல இருந்து முதல் இடத்துல இருக்கிற உயிரினம் வரைக்கும் தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். பாலூட்டி வகையைச் சேர்ந்த ஆசினோனின்ஸ் ஜூபாடஸ் அப்படிங்கிற விலங்கியல் பேரு கொண்ட சீட்டா அப்படிங்கிற சிறுத்தை தான் மணிக்கு ஏறக்குறைய 113 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிற திறனோட இந்த பட்டியல்ல 5வது இடத்துல இருக்குது. என்னது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இந்த சிறுத்தை தான் உலகத்திலேயே மிக அதிக வேகமா ஓடுற நிலத்துல வாழ்ற பாலூட்டியாகும். வட அமெரிக்காவை பூர்வீகமா கொண்ட இந்த சிறுத்தைகள் யுரேசியா மற்றும் ஆப்பிரிக்காவிலேயும் பெரும்பான்மையாக உயிர் வாழுதுங்க. திறந்த வெளி, புல்வெளி மற்றும் சவன்னாக்கள் மற்றும் சமவெளி பகுதிகளை வாழ்விடமா கொண்டிருக்கிற இந்த சிறுத்தைகள் மெல்லிய இலகுவான உடலமைப்பு, நீண்ட நெகிழ்வான முதுகெலும்பு, அரை வட்டிவடிவ உள்ளிழுக்கிற நகங்கள், உடல் முழுக்க கருப்பு புள்ளிகளோடு முகத்துல கோடுகளோடவும் தனித்துவமான அம்சங்களோட ஏறக்குறைய 1.5 மீட்டர் நீளம் மற்றும் ஏறக்குறைய 720 கிலோ எடை வரையிலும் வளரக்கூடியது. காட்டுல வாழக்கூடிய சிறுத்தைகள் ஏறக்குறைய 8-10 ஆண்டுகள் வரையில உயிர் வாழும். ஆனா மனுஷனோட பாதுகாப்புல வளர்க்கப்படுற இந்த சிறுத்தைகள் ஏறக்குறைய 12 ஆண்டுகள்ல இருந்து 15 ஆண்டுகள் வரையில வாழுதுங்க. வயது முதிர்ந்த பெண் சிறுத்தைகள் 17-20 மாதங்கள் இடைவெளியில குட்டிகளை ஈனுது. ஒருவேளை இந்த குட்டிகள் இறந்து விட்டாலோ மற்ற விலங்குகளால கொல்லப்பட்டாலோ இந்த திரும்பவும் குட்டிகளை ஈன தயாராகும். சின்னதுல இருந்து பெரியது வரையிலான பாலூட்டிகள் பெரும்பான்மையா விரும்பி உண்ணுதுங்க. அதாவது ஸ்பிரிங்பாக், ஸ்டீன்போப், டியூக்கர்ஸ், இம்பாலா மற்றும் கெசல்ஸ் உள்ளிட்ட சிறிய விலங்குகளையும், வார்த்தாக், குடு, ஹார்டபீஸ், ஓரிக்ஸ், ரோன் மற்றும் சேபில் உள்ளிட்ட பெரிய விலங்குகளோட குட்டிகளையும், மான்கள், பறவைகள் மற்றும் முயல்களையும் கூட இவை சாப்பிடுதுங்க. இன்னைக்கு நிலைமையில 7000 முதல் 10000 வரையில தென்னாப்பிரிக்காவிலேயும், 100க்கும் குறைவான எண்ணிக்கையில கிழக்கு ஆப்பிரிக்காவிலேயும், 2000க்கும் குறைவாக சூடான்லேயும், 500க்கும் குறைவாக வடகிழக்கு ஆப்பிரிக்காவிலேயும் அப்படின்னு ஏறக்குறைய உலகம் மொத்தத்திலேயும் ஏறக்குறைய 6517 முதிர்ந்த சிறுத்தைகள் மட்டுமே உயிர் வாழுதுங்க அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்குது. இந்த சிறுத்தைகள் IUCN-ஓட பாதுகாப்பு நிலை பட்டியல்ல வல்னரபுள் அப்படிங்கிற பாதிக்கக்கூடிய வகை அப்படிங்கிற பாதுகாப்பு நிலையில இருக்குது. பாலூட்டி வகையைச் சேர்ந்த பிலிட்ரோப்டரஸ் கெம்பனிசஸ் அப்படிங்கிற விலங்கியல் பேரு கொண்ட ஸ்பர் விங்கட் கூஸ் அப்படிங்கிற ஸ்பர் சிறகு கொண்ட வாத்துகள் தான் மணிக்கு ஏறக்குறைய 120 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிற திறனோட இந்த பட்டியல்ல 4வது இடத்துல இருக்குது. அது மட்டுமில்லாம இது உலகத்திலேயே அதிக வேகமான பறக்குற பறவை இனங்கள்ல ஒண்ணு. தென்னாப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இந்த ஸ்பர் சிறகு கொண்ட வாத்துகளானது தென்னமெரிக்காவுல இருக்கிற நமீபியா மற்றும் ஜிம்பாப்வேயில இருந்து கேப் புரோவினன்ஸ் வரையில பெரும்பான்மையாக உயிர் வாழுதுங்க. திறந்த வெளி, புல்வெளி மற்றும் சவன்னாக்கள் மற்றும் சமவெளி பகுதிகளை வாழ்விடமா கொண்டிருக்கிற இந்த ஸ்பர் சிறகு கொண்ட வாத்துகள் துணை சஹாரா ஆப்பிரிக்காவுல இருக்கிற ஆறுகள், ஏரிகள் மற்றும் சதுப்பு நிலங்கள் இருக்கிற பகுதிகளில் அதிகமா வாழுதுங்க. இந்த ஸ்பர் சிறகு கொண்ட வாத்துகள் உருவத்துல பெரிய அளவுலேயும், கருப்பும் மற்றும் வெள்ளை முகம், இளஞ்சிவப்பு நிறத்துல நீண்ட கால்கள், இறக்கை அடையாளங்களுடன் கூடிய கருப்பு நிற இறகுகள், இந்த இறக்கை வளைவுல எலும்பு துளி அப்படின்னு பல தனித்துவமான அம்சங்களோட, ஏறக்குறைய 150 முதல் 200 சென்டிமீட்டர் நீளம் உள்ள இறக்கைகளோட, ஏறக்குறைய 75 சென்டிமீட்டர் முதல் 110 சென்டிமீட்டர் நீளமும் மற்றும் சுமார் 4 முதல் 7 கிலோ எடை வரையிலும் வளரக்கூடியது. சில சமயங்கள்ல அரிதா 10 கிலோ எடை வரையிலும் கூட வளருதுங்க. பொதுவாக ஆண்கள் இனப்பெருக்க காலத்துல இதோட கழுத்துக்கு கீழ்ப்பகுதியில இருக்கிற சிறப்பு அமைப்பு மூலமா ஒரு விதமான மென்மையான சப்தத்தை எழுப்பும். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த ஸ்பர் சிறகு கொண்ட வாத்துகள் ஒவ்வொரு முறையும் ஏறக்குறைய 6-14 முட்டைகள் வரையில இடும். இந்த ஸ்பர் சிறகு கொண்ட வாத்துகள் ஏறக்குறைய 30-35 நாட்கள் வரையில அடைகாக்குதுங்க. முக்கியமாக புட்கள் மற்றும் விதைகளை பெரும்பான்மையா விரும்பி உண்ணக்கூடிய இவை விவசாயிகளோட வயல்கள்ல விளையக்கூடிய தானியங்கள் மற்றும் கிழங்கு வகைகளையும் சாப்பிடுதுங்க. பொதுவாக 50 எண்ணிக்கை வரையிலாக மந்தையாக உயிர் வாழக்கூடிய இந்த ஸ்பர் சிறகு கொண்ட வாத்துகள் IUCN-ஓட பாதுகாப்பு நிலை பட்டியல்ல லீஸ்ட் கான்சர்ன் அப்படிங்கிற குறைந்த அக்கறையுடனான பாதுகாப்பு அப்படிங்கிற பாதுகாப்பு நிலையில இருக்குது. பறவை இனத்தைச் சேர்ந்த ஃப்ரிகெட் எஸ்பிபி அப்படிங்கிற விலங்கியல் பேரு கொண்ட ஃப்ரிகெட் பறவைகள் தான் மணிக்கு ஏறக்குறைய 145 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிற திறனோட இந்த பட்டியலிலேயே 3வது இடத்துல இருக்குது. அது மட்டுமில்லாம இது விமானம் பயணிக்கிற உயரத்துல பறக்குற பறவைகள்ல மிக அதிக வேகமா பயணிக்கிற பறவையாகும். அட்லாண்டிக்கை பூர்வீகமாக கொண்ட இந்த ஃப்ரிகெட் பறவைகள் புளோரிடா, கரீபியன் மற்றும் அமெரிக்காவின் பசிபிக் கடற்கரை பகுதிகளான மெக்சிகோவில் இருந்து ஈக்குவடார் வரையிலையும், காலபகோஸ் தீவுகளிலேயும் மரங்களிலேயே காலனித்துவமாக பெரும்பான்மையாக உயிர் வாழுதுங்க.
பெருங்கடல்கள் மற்றும் கடலை ஒட்டிய பகுதிகளை வாழ்விடமாக கொண்டிருக்கிற இந்த பிரிகேட் பறவைகள் அகன்ற சிவப்பு, ஆண்களுக்கு மட்டும் பலூன் போல பெரிசா இருக்கிற சதாண்டை பகுதி, நீண்ட போர் போன்ற வால், சக்தி வாய்ந்த இறக்கைகள் மற்றும் சறுக்கும் திறன், அதாவது இறக்கைகள் துடிக்காமலேயே பறக்கும் திறன் கொண்ட ஏறக்குறைய 8 அடி வரையில விரிந்த பெரிய இறக்கைகள், கருப்பு நிற உடல் போன்ற தனித்துவமான அம்சங்களோட சராசரியா ஏறக்குறைய 84 முதல் 114 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் ஏறக்குறைய 1 to 1.5 கிலோ எடை வரையிலும் வளரக்கூடியது. ஏறக்குறைய 25 முதல் 34 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த பிரிகேட் பறவைகள் குச்சிகளால கட்டப்பட்ட கூடுகள்ல ஒரு முறை ஒரு முட்டை இட்டு அடைகாக்குதுங்க. கடற்பறவையான இந்த பிரிகேட் பறவைகள் மீன், டூனா, ஹெர்ரிங் மற்றும் ஸ்விட்களை பெரும்பான்மையா விரும்பி உண்ணக்கூடிய இவை. மீன்பிடி படகுகளிலே இருந்து தூக்கி எறியப்பட்ட மீன்களையும், கடல் நீரோட மேற்பரப்புல இருக்கிற பிளாங்க்டன், நண்டுகள், ஜெல்லி மீன்கள் மற்றும் பிற கடல் உயிரினங்களையும் சாப்பிடுதுங்க. இன்னைக்கு நிலைமையில 113,000 வரையில எண்ணிக்கை கொண்டிருக்கிற இந்த பிரிகேட் பறவைகள் கான்டினென்டல் கன்சர்ன் ஸ்கோர்ல 20 to 16 மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஹை கன்சர்வேஷன் கன்வர்ஷன் அப்படிங்கிற உயர் பாதுகாப்பு அக்கறை அப்படிங்கிற பாதுகாப்பு நிலையில இருக்குது. பறவை இனத்தை சேர்ந்த அக்குயிலா கிரிசாயிடோஸ் அப்படிங்கிற விலங்கியல் பேரு கொண்ட கோல்டன் ஈகிள் அப்படிங்கிற தங்க நிற கழுகுகள் தான் மணிக்கு ஏறக்குறைய 322 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிற திறனோட இந்த பட்டியலிலேயே 2வது இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம இது இறை பிடிக்கிறதுல முதன்மையான கிரிசேடோஸ் பறவை அப்படிங்கிற மிக அதிக வேகமான பறவையான இது ஏறக்குறைய 100,000 ஆண்டுகளுக்கு முன்பான பிளீஸ்டோசின் காலத்துல முதன் முதலாக ஐரோப்பாவுல தோன்றியதற்கான புதைபடிவு சான்றுகள் கிடைச்சிருக்குது. ஆனா இதோட மூதாதையர்கள் ஏறக்குறைய 25,000 ஆண்டுகளுக்கு முந்தி யூரேசியாவுல தோன்றியதா நம்பப்படுது. யூரேசியாவ பூர்வீகமா கொண்ட இந்த தங்க நிற கழுகுகள் வட அமெரிக்கா, மத்திய மெக்சிகோவுல இருந்து அலாஸ்கா மற்றும் நியூஃபவுண்ட்லேண்ட் வரையிலும், பசிபிக் கடற்கரை மற்றும் ராக்கி மலைத்தொடர் போன்ற பகுதிகளில் முழுமையாக உயிர் வாழுதுங்க. தண்டராவில் இருக்கிற புல்வெளிகள், இடைவிடாத காடுகள் நிறைந்த பகுதிகள், வறண்ட பாலைவனங்கள் மற்றும் பள்ளத்தாக்கு பகுதிகளை வாழ்விடமாக கொண்டிருக்கிற இந்த தங்க நிற கழுகுகள் உருவத்துல பெரிசாவும், தங்க பழுப்பு நிற இறகுகள், சக்தி வாய்ந்த இறக்கைகள் மற்றும் கூர்மையான அலகுகள் அப்படிங்கிற தனித்துவமான அம்சங்களோட ஏறக்குறைய 182 சென்டிமீட்டர்ல இருந்து 213 சென்டிமீட்டர் வரை அளவுள்ள இறக்கைகளையும், ஏறக்குறைய 70 முதல் 85 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் ஏறக்குறைய 2 முதல் 6 கிலோ எடை வரையிலும் வளரக்கூடியது. சுமார் 30 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த தங்க நிற கழுகுகள் ஒருமுறை ஏறக்குறைய 1 to 4 முட்டைகளை இட்டு அடைக்காக்குதுங்க. கொக்குகள், காட்டு விலங்குகள் மற்றும் வீட்டு விலங்குகள் அப்படின்னு பெரிய விலங்குகளை வேட்டையாடுற வரைக்கும் திறன் கொண்டதாக இருந்தாலும், பெரும்பான்மையா முயல்கள், தரை அணில்கள் மற்றும் புல்வெளி நாய்கள் போன்றவற்றை வேட்டையாடி விரும்பி சாப்பிடுதுங்க. இன்னைக்கு நிலைமையில 170,000 250,000 வரையில எண்ணிக்கை கொண்டிருக்கிற இந்த தங்க நிற கழுகுகள் IUCN-ஓட பாதுகாப்பு நிலை பட்டியல்ல லீஸ்ட் கான்சர்ன் அப்படிங்கிற குறைந்த அக்கறையுடனான பாதுகாப்பு அப்படிங்கிற பாதுகாப்பு நிலையில இருக்குது. பறவை இனத்தை சேர்ந்த ஃபால்கோ பெரேக்ரினஸ் அப்படிங்கிற விலங்கியல் பேரு கொண்ட பெரேக்ரின் ஃபால்கன் அப்படிங்கிற பெரேக்ரின் வல்லூறுகள் மணிக்கு ஏறக்குறைய 395 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிற திறனோட இது உலகத்திலேயே மிகவும் அதிவேகமா பயணிக்கிற உயிரினம் அப்படிங்கிற இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்குது. மேற்கு யூரேசியா, ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இந்த பெரேக்ரின் வல்லூறுகள் அண்டார்டிகாவை தவிர அனைத்து கண்டங்கள்லேயும் இந்த பெரேக்ரின் வல்லூறுகள் உயிர் வாழுதுங்க. இதுங்க ஒன்னொன்னும் ஆண்டுதோறும் 25,000 கிலோமீட்டர் வரைக்கும் இடம்பெயருதுங்க. மலைகள், காடுகள், பாலைவனங்கள், பள்ளத்தாக்குகள் மற்றும் கடற்கரை பகுதிகளை வாழ்விடமாக கொண்டிருக்கிற இந்த பெரேக்ரின் வல்லூறுகள் நேர்த்தியான சக்தி வாய்ந்த உடல், கருப்பு அடையாளங்களோட இருக்கிற நீல சாம்பல் இறகுகள், சக்தி வாய்ந்த மற்றும் கூர்மையான அலகுகள் அப்படிங்கிற தனித்துவமான அம்சங்களோட ஏறக்குறைய 88 சென்டிமீட்டர்ல இருந்து 117 சென்டிமீட்டர் வரை அளவுள்ள இறக்கைகளையும், ஏறக்குறைய 33 முதல் 48 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் ஏறக்குறைய 1/2 கிலோவுல இருந்து 1.5 கிலோ எடை வரையிலும் வளரக்கூடியது. சுறுசுறுப்பு மற்றும் வேட்டையாடும் திறன் கொண்டு இணையற்ற வேகத்துடன் பயணிக்குற இந்த பெரேக்ரின் வல்லூறுகள் ஏறக்குறைய 12 முதல் 15 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடிய இவை ஏறக்குறைய 1,300 அடி உயரத்துல இருக்கிற பாறைகள்ல கூடுகட்டி ஒவ்வொரு முறையும் 1 to 5 முட்டைகளை இட்டு அடைக்காக்குதுங்க. கடற்கரை பறவைகள், வாத்துக்கள், கிரப்ஸ், காளைகள், புறாக்கள் மற்றும் சிங்கிங் பறவைகள் போன்றவற்றை பெரும்பான்மையா விரும்பி உண்ணக்கூடிய இந்த பெரேக்ரின் வல்லூறுகள் எப்போதாவது வேட்டையாடிகளிடமிருந்து மீன்கள் மற்றும் கொறித்திண்ணிகள் போன்றவற்றையும் உண்கின்றன.
இன்னைக்கு நிலைமையில 13 லட்சம் வரையில எண்ணிக்கை கொண்டிருக்கிற இந்த பெரேக்ரின் வல்லூறுகள் காண்டினென்டல் கன்சர்ன் ஸ்கோர்ல 20க்கு 9 மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஐயூசி என்னோட பாதுகாப்பு நிலை பட்டியல்ல லோ கன்சர்வேஷன் கன்வர்ஷன் அப்படிங்கிற தாழ்ந்த பாதுகாப்பு அக்கறை அப்படிங்கிற பாதுகாப்பு நிலையில இருக்குது. இந்த டாப் 10ஓட முதல் சீசன் முடிய போகுது. இதே மாதிரி வேற என்ன தகவல்கள் அடங்கிய டாப் 10 வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சீசன்ல போட முயற்சி செய்கிறேன். இந்த டாப் 10 சீரீஸ்ல இன்னும் பல வியக்கத்தக்க தகவல்களோட இன்னும் பல வீடியோக்கள் இந்த சீரீஸ்ல வரப்போகுது. இந்த உலகத்துல முதன்மையா இருக்கிற பல தகவல்களை அடுத்தடுத்த வர்ற வீடியோக்கள்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.